எடிட்டிங் கட்ஸ் வச்சு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாங் குள்ள அந்த இந்த சாங் இருக்கு இல்லையா கிளப் சாங் அதுல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எட்டு பாடல்களை நீங்க பாத்தீங்க, எட்டு பாடல்களை ஷூட் பண்ண முதல் முறையாக மொத்தம் 12 நாட்களில் ஷூட் செய்யப்பட்ட ஆல்பம். இது போல பல்வேறு முதல் முறைகள் இருக்கின்றன. இதில் முதல் முறையாக திரைக்கவிஞர்கள் நா முத்துக்குமார் மற்றும் விவேகா அவர்கள் ஒரு திரைப்படம் இல்லாத ஒரு பாப் ஆல்பத்துக்கு ஒரு ஆல்பத்துக்கு கவிதை எழுதி அது பாடலாகி வெளிவந்திருக்கக்கூடிய பாப் ஆல்பம். அந்த வகையில் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்து நம்மை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் திரு நா முத்துக்குமார் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். இயக்குனர் விஜய் அவருடைய கம்போசிங் வந்து சொல்லிட்டு ஓடிறேன். இந்த நீங்காத நினைவுகள் இதில் மூன்று பாடல் நான் எழுதியிருக்கேன். இதை இயக்கியுள்ள நண்பர் கருணாகர பல்லவா, பாண்டி நாட்டில் பிறந்துட்டு பல்லவர்னு பேர் வச்சுருக்காரு. என்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள நண்பர் அவர். அவர் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்தில், நான் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலே அவர் எனக்கு நண்பர். நான் திருமணத்துக்கு முன்பு பாட்டி வீட்டில் கூட்டு குடும்பத்தில் தங்கியிருந்தேன். அதனால் பாடல் எழுதுவதற்கு ஒரு தனிமையான இடம் தேடி நான் காலையிலேயே பைக்கில் கிளம்பிடுவேன். இரவு தான் வீட்டுக்கு போவேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடங்களுக்கு மேலே நான் பாடல் எழுதின இடங்கள் இருக்குது. கவிஞர் அறிவுமதி அண்ணனுடைய அலுவலகம், சீமான் அண்ணனுடைய வீடு, லைலா காலேஜ் கிரவுண்டு, பச்சைவாஸ் காலேஜ் ஹாஸ்டல், அப்புறம் சோமசுந்தரம் கிரவுண்டு, பல உதவி இயக்குநர்களுடைய மேன்ஷன் அறைகள், இப்படி பல இடங்கள் மாறி மாறி பாடல்கள் எழுதியிருந்த தனிமைக்காக எழுதி ஒரு கட்டத்தில் ஒரு இடம் வந்து செட்டில் ஆனது வந்து கருணாகர பல்லவாவுடைய நண்பரோட அறை. திருச்சி பெரம்பலூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்ற அவருடைய நண்பர், கவிஞர் அண்ணன் நந்தலாலா அவருடைய நண்பர். நந்தலாலனை பார்க்க போகும்போது இவங்கெல்லாம் அந்த அறையில் சமைச்சிட்டு அவங்க இவர் கருணாகரன் டெய்லி காலைல வந்துடுவார். தொலைக்காட்சியில் ஸ்டார் மூவிஸ் படங்கள்லாம் பார்த்துட்ருப்பார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு வருடம் காலம் நான் அந்த அறையிலிருந்து நிறைய பாடல்கள் எழுதினேன். காதல் கொண்டையின் பட பாடல்களை தொடங்கி நிறைய பாடல்கள் அந்த அறையில் உருவாக்கப்பட்ட பாடல் தான். அப்போ அவருடைய கனவுகள்லாம் சொல்லிட்டு இருப்பார். அவருடைய ஸ்கிரிப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஆல்பம் கிட்டத்தட்ட இந்த தாமதமாக வந்தாலும் கடைசி மூன்று பாடல்களை நான் பார்த்தேன். திரை உலகில் ஒரு நல்ல இயக்குநராக அவர் தெரிவதற்கான ஒரு விதை, ஒரு அடையாளம் அந்த ஆல்பத்தில் தருகிறது. அதே போலவே நண்பர் கிரீஷ் ஹாரிஸ் ஜெயராசருக்கு நான் சாமியில் முதல் பாடல் எழுதினேன். அதுக்கு பிறகு தானன் தயாரித்த துப்பாக்கி வரை கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே எழுதியிருப்பேன். இதில் வந்து இந்த 40 படங்களில் ஒரு 30-35 படங்கள் நண்பர் கிரீஷ் அவர்கள் அவருக்கு உதவியாளராக இருந்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஹாரிஸ் சார் அப்பாயின்மெண்ட் வேணும்னா நான் கிரீஸுக்கு தான் ஃபோன் அடிக்கணும், சார் வந்துட்டாரா எத்தனை மணிக்கு வர சொன்னார் அப்படின்ட்டு. அவருடைய திறமை நான் அருகிலிருந்து ஒவ்வொரு முறையும் பார்த்துருக்கிறேன். இந்த ஆல்பத்திலும் அவர் வந்து மெலடி பாடல்கள் மூலம் தன்னை வந்து எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. இவர்கள் இருவரும் திரையுலகில் நுழைந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆல்பம் தயாரிப்பாளர்கள் மலேசியாவில் இருந்து வந்திருக்க தமிழர்கள் அவர்களுக்கும் இந்த ஆல்பம் ஒரு வெற்றிகரமான ஆல்பமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். இன்றைய இயக்குநர்களே, தாளை இயக்குநர்களே, சினிமா துறையிலே பல்வேறு பங்களிப்பு செய்கிற நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறை சேர்ந்தவர்களே, இந்த விழாவிற்கு முக்கிய விருந்தினராக வந்து கௌரவிக்க வந்திருக்கும் அண்ணன் தாழ்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காதல் காதல் போயின் சாதல்னு சொன்னார் பாரதியார். ஒரு புதுக்கவிஞன் சொன்னான், காதல் காதல் போயின் காதல்னா, காதல் போன பிறகும் காதல் இருக்கும், காதல் இடம் மாறலாம், நிறம் மாறலாம், காதல் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒருவர் மீது இருந்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் வாழ்க்கை முடிந்துவிடும். அந்த காதலின் தொடர்வை ஒரு அடுக்கடுக்காக ஒரு 8 பாடல்களிலே இந்த பாடல்களே ஒரு கதை சொல்லுகிறது அந்த வடிவத்தில் அமைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆல்பங்கள், தனி ஆல்பங்கள் வருகிற போது கவிஞர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. திரைப்பாளர்களில் என்னதான் நீங்கள் எழுதினாலும் கூட மெட்டுக்கு, அவர்கள் கொடுக்கிற கதை கட்டுக்கு, சில நேரம் துட்டுக்கு ஏற்றபடி எல்லாம் எழுத வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஆல்பத்திலே தனியாக எழுத முடியும், சுதந்திரமாக எழுத முடியும். பியானோ மேலே நடக்கும் விரல்களாய் என் காலங்கள் நடந்து செல்லுகிறது என்று கவிதையாக எழுதுவதற்கு இதுபோல இசை ஆல்பங்கள் உதவுகிறது. இலக்கியத்திற்கும் திரைப்பாடல்களுக்கும் உள்ள இடைவெளியை குறைக்கணுங்கிறது ஒவ்வொரு கவிஞனுக்கும் அடிமனசுக்குள்ள இருக்கிற கனவு. அப்படிப்பட்ட கனவுகளை தனி ஆல்பங்கள் தான் திருத்து வைக்க முடியும். எனவே இதுபோல தனி ஆல்பங்கள் தொடர்ந்து வருகிறது மூலம் எங்கள் கவிஞர்களுக்கு பாடல் வாய்ப்பு மாத்திரமல்ல,
கவிதைகளிலே ஒரு உயர்ந்த ரசனையை தமிழகத்திலே வளர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். உருவத்தால் ஓங்கி உயர் மரங்கள் ஆனாலும் பருவத்தால் அன்றி பழுக்காதுன்னு சொன்னாவை ரொம்ப உருவத்தால் ஓங்கி உயர் மரங்கள்ல ஒண்ணு எங்க கருணாகர பல்லவன், இவர் வெற்றி பெறவில்லையே, இவர் வெற்றி பெறவில்லையே நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பொழுது பழுக்கிற பருவம் வந்திருக்கிறது. அதனுடைய அடையாளமாக முதல் பூ இந்த கேசம். ரொம்ப அற்புதமாக மெனக்கெட்டு ஒவ்வொரு பாடல்களுக்கும் அந்த பாடல் களங்களை எல்லாம் தேடி அலைஞ்சிருக்கிறாருன்னு தெரியுது. எடிட்டரை ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணிருக்கிறாரு. ஒளிப்பதிவு வர பாராட்டி என் நாக்கு அழுகி போவோம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. கருணாகர பல்லவா அவர்களுக்கு இது ஒரு அடையாளம் மட்டுமல்ல, இது ஒரு முகவரி அட்டை. எனவே இவருடைய வெற்றிப்பிடிகள் தொடர்ந்து அமைய வேண்டும். அண்ணன் தான் இவர்கள் ரொம்ப பொற்கரம் வாய்ந்தவர்கள். இவர்கள் தொடங்கி வைத்த எதுவும் வந்து ரொம்ப பிரமாதமாக வளரும். அண்ணன் தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த இந்த திரையுலகத்தில் நான் இருக்கிறேன்னா கூட அண்ணன் தான் அறிமுகப்படுத்தி வைத்தவர். இவர் மூலமாகத்தான் நான் திரையுலகில் முதல் வாசல் திறந்தவர். இவர் தான் வழிகாட்டியவர். இவர் தான் எனவே இந்த விழாவில் அண்ணனுடைய மேடையிலேயே நான் உட்கார்ந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் கூட பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கொஞ்ச நாளாய் கலவரம்ன்ற பாட்டு நான் பாடியிருக்கேன் ஹரிஷோட. எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ என்னன்னா, லைஃப்ல என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ஏதோ ஒன்று லேசா லேசா படத்துல, அதுவும் நான் ஹரிஷோட தான் பாடினேன். அது எனக்கு நிறைய புகழ் வாங்கி கொடுத்த ஒரு பாடல். இன்னி வரைக்கும் அதனால எனக்கு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பாடலும் அந்த மாதிரி எனக்கு ஒரு புதுமையான ஒரு இடம் வாங்கி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னோட அண்ணா கிரீஷ்க்கு தான் நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை கரியர்லேருந்து கிரீஷ் ஹாஸ் பீன் வித் மீ அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் என்னையும் அவர் அழைத்திருக்காரு. இவ்வளோ அழகாக இந்த ஆல்பமை தயாரிச்சிருக்காரு. இவ்வளோ திறமை அவருக்குள்ளே இருக்குது, மியூசிக்கலி இவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இனிமேல் தெரிய வரப்போகுது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இது சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் கிரீஷ் கிருஷ்ணன். அந்த நீங்கள் என்ன தமிழ் பாப் ஆல்பம்க்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். சீஃப் கெஸ்ட் கலெக்டரி எஸ் தானு அவர்கள், வி ஆர் விஜயலட்சுமி அவர்கள், நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் ஆல்பம் லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதுக்காக நீங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நிறைய டெக்னீஷியன்ஸ் இங்கே வந்திருக்காங்க, டைரக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், சிங்கர்ஸ். அப்போ சிங்கர் பிரசாந்த் நீங்கள் வந்துட்டு போனாங்க. இப்போ ஸ்ரீலேகா இங்கே வந்திருக்காங்க, ஸ்ரீராமும் இங்கே வந்திருக்காரு. ஸோ என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆல்பமில் மொத்தம் 8 songs. 8 songsில் வந்து 8 songsும் விஷுவல் பண்ணிக்காங்க ஃபஸ்ட் டைமாக. யூஷுவல் ஆல்பம்னால் ஒரு பாட்டு இல்லைனா ரெண்டு பாட்டு விஷுவல் பண்ணாங்க. இதில் வந்து 8 songsும் விஷுவல் பண்ணிக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ், கொடைக்கானல், பாண்டிச்சேரி, அப்புறம் மகாபலிபுரம், ஏவிஎம் ஸ்டுடியோ, எல்லாமே ரொம்ப எழில் கொஞ்சம் லொக்கேஷன்ஸ். இது வந்து சிங்கர்ஸ், ஸ்டார் சிங்கர்ஸ் கார்த்திக், அப்புறம் ஹரிஷ் ராகவேந்திரா, பென்னிதயால், ஹரிச்சரண், சின்மை, ஸ்ரீலேகா, கல்யாணி, பிரசாந்தி, அம்மோஷன் ப்ரொடியூசர். ஸோ இவங்கெல்லாம் பாடிக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பாடிருக்காங்க. லிரிக் ரைட்டர்ஸ் நா முத்துக்குமார் 3 பாட்டு எழுதியிருக்காரு, விவேகா 2 பாட்டு எழுதியிருக்காரு, நந்தாலா 3 பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையாக எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லியாங்க, டாக்டர் கருணாகர பல்லவா. ஸோ இவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் அமரோஷன் நடராஜா, மல்லிகா அமரோஷன் அண்ட் அம்மா அமரோஷன், இவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஆல்பம் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது காரணமாக இருந்தால் என்னுடைய ஃப்ரெண்டு ஏ சுந்தர். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவர் இந்த ஆல்பத்தை எனக்கு பற்றினா இந்த ஆல்பம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் கருணாகர பல்லவா, நான் ஒரு டெமோ வச்சுருந்தேன், என்னை வந்து சுந்தர் மூலமாக என்னை பார்க்க வந்தார். ஸோ என்னுடைய டெமோ போட்டு காமிச்சேன், அவர் என்னை வந்து மியூசிக் டைரக்டராக செலக்ட் பண்ணார். ஸோ அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 8 songs விஷுவல் பண்ணதை வந்து இதெல்லாம் வந்து வழக்கமாக சினிமாவில் தான் நடக்கும். ஆல்பமில் வந்து இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து எங்கள் டைரக்டர் வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி
எல்லாம் ஒரு ஃபிலிமுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்கணும், டிஜிட்டல் கேமராலேருந்து டிஐலேருந்து ஸ்மோக்லேருந்து, இப்போ நீங்கள் பார்த்த ப்ரொஜெக்ஷன் கூட பிஎக்ஸ்டியில் வந்து பிரசாதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவுக்கு கிடைக்க வேண்டியது வந்து இந்த ஆல்பமுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு லாவிஷா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் எல்லாத்துக்கும் இப்போ பேக் போன் மாதிரி இருந்து அவர் எங்கள் டீம் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட் ஆகுன்ற மாதிரி ரொம்ப நல்லா பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்பதற்கு வணக்கம். வேலை இல்லாமல் இருக்கும் நண்பர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் பி ஆர் விஜயலட்சுமி மற்றும் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் முதற்கன வணக்கம். மாமா கருணாகர பல்லவா, இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுறதுல நானும் ஒருத்தன். அவரை ஆல்பமோ ஏதோ இயக்குனர் அக்கி பாக்கிய பார்த்த தயாரிப்பாளர்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா மாமா மேலே வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. அவர் வச்சுருந்த கதைகள் பூரா நிறையா சொல்லியிருக்காரு. ஏன் என்ன அவர் என்ன வரமுடில அப்படின்னு, ஆனால் கடுமையான உழைப்பாளி, உழைச்சிக்கே இருப்பார். 24 hours சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேன். நிறைய படங்கள் பார்ப்பார், எந்த கதை எந்த சீனாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பகிர்ந்துக்கிடுவார். இப்படி சினிமாவே நேசிக்கிற அவர் எந்த காலகட்டத்திலும் சினிமா கைவிடாதுன்றத ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதே நாள் அடுத்த வருஷம் அவர் மிகப்பெரிய இயக்குனராக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஆல்பத்தை பார்க்கும்போது கொடைக்கானலில் வழக்கமான இடங்கள் தான் ஷூட் பண்ணுவாங்க. இப்போ கொடைக்கானலில் வந்து அந்த இடத்த தவிர்த்து வேற வேற புதுமையான ஒரு லொக்கேஷன்லாம் போய் இந்த ஆல்பத்தை மிக பிரமாதமாக எடுத்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்ல சாங்ஸ் போட்டிருக்காரு. ஒளிப்பதிவாளர் மிக அற்புதமாக இரு. அப்புறம் நம்ம கவிஞர் அண்ணன் அந்தலாலா முத்துக்குமார், எல்லாம் ஒரு என்னுடைய குடும்ப கவிஞர்கள். அவங்க மிக அற்புதமாக எழுதியிருக்காங்க. இது ஒரு பிள்ளையார் சொல்லியாக வைத்து என் மாமா பெரிய வெற்றி பாதையில் வரணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கேஸ்டர் கலைக்குடி எஸ் தாடுநாட்டு மேடம் பி ஆர் விஜயலட்சுமி, இந்த ஆல்பமை ப்ரொடியூஸ் பண்ண மிஸ்டர் கருணாகரன், மியூசிக் டைரக்டர் கிரீஷ், மற்றும் அந்த ஆல்பமில் கடிதமாக உழைத்து இந்த ஆல்பமை உருவாக்கின அசோசியேட்ஸ், மிஸ்டர் கருணாகரனுக்கு உதவி செஞ்ச கேமராமேன்ஸ் ஃப்ரம் ஏ டு இசட், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஐ ஆல்சோ வெல்கம் தி பிரஸ், தி மீடியா, அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இது ஒரு மலேசியன் ஆல்பம், மலேசியன் ப்ரொடியூசிங் ப்ரொடியூசர். எங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஆல்பமில் 8 பாட்டு வெளியிட்டிருக்கோம். இது ஐ எம் ஓன்லி மேன் இன் த ஷேடோ. இதுக்கும் இந்த ஆல்பமுக்கும் முக்கிய காரணம் என் டாட்டர். இட்ஸ் நாட் மீ. நீங்காத நினைவுகள் என்றது வந்து இது ஒரு கதை. இது ஒரு கதையை வந்து நிஜமாக்கினதும் அது ஒரு பாட்டாக்கினதுக்கும் இட்ஸ் ஆல் கோஸ்ட் மை டாட்டர். இந்த 8 பாட்டுக்கும் எழுதின கவிஞர்கள் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் மிக மிக நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்ஸ். வணக்கம். நோயர்களுக்கு நன்றி, என்னுடைய நண்பர்களுக்கு ஃபுல்லாக நன்றி. எனக்கு இப்போ வந்து ஒரு டீம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஸோ என் டீம் அழைக்கிறேன், அவங்களோட சேர்ந்து நான் இது பண்ணுறேன். ரமேஷ் வாங்க.
எடிட்டர் ஜஸ்டிஸ் மேலே வாங்க, என்னுடைய அசோசியேட் மகேஷ் மேலே வாங்க, கவி மேலே வாங்க, மியூசிக் டேட் கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க, சந்துரு மேலே வாங்க, அம்மு இங்கே வாங்க, அப்புறம் சியா வாங்க, சியா ஸ்டின் சிவா மேலே வாங்க, பாபா லட்சுமன் வரல இல்லைன்னா அவரையும் கூப்பிட்டுருப்பேன், சவுண்ட் பாஸ்கர் வாங்க. என்னடா இப்படி சொல்கிறோம்னா, இவர் ப்ரொஃபஷனலே வேறு, ஆனால் இவர் நாகரா இன்ஜினியர், ஆல்பத்துக்கு நாகரா இன்ஜினியர், இவர் ஒன்றாத்த புடிசோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த எட்டு பாட்டு நாகராஜ், ஏழு பாட்டு, ஏவிஎம் செட்டு கிடையாது, ஏழு பாட்டுக்கும் இவர் நாகராஜினியாக ஒர்க் பண்ணி இதை கொடுத்துருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச விஷயம், 12 நாள் தான் ஷூட்டிங், நம்ம ரொம்ப அதிகமாக பிரச்சனை வேறு மாதிரி ஆகிரும், அப்புறம் வேறு வேறு கதை சொல்லணும், என் தம்பி என் பிள்ளை பையன் கதைலாம் சொல்லணும், ஸோ அதெல்லாம் வந்து இருக்கட்டும். நன்றி, இந்த மேடையில் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, அனைவரும் ஏற்ற ஆசைப்பட்றேன், ஆனால் இது இந்த மேடை இல்லை, இது இந்த மேடை இல்லை, நம்மளுக்கு இன்னொரு இருக்கு அதுக்காண்டி இருக்குது, அது வரைக்கும் நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த ஆல்பத்தை தயாரிக்க காரணமாக இருந்த இந்த அம்மு அண்ட் சந்துரு, அவங்க இரண்டு பேத்துக்கும் அவங்க அப்பா, இவர்கள் வந்து அதோடு சேர்ந்து கிரீஸ் கிருஷ்ணன், ஒரு பாட்டு வயசு கூட்டி செல்லும் பாதி பார்த்துருப்பீங்க, முழுமையான ஈடுபாடு, ஒரு பாட்டை எடுத்து திரும்ப 3 ஒர்க் அப்படி பண்ணாரு. ஸோ ஒரு இயக்குனர் தனியாக மட்டும் ஜெயிக்கவே முடியாது, தனி கரங்கள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ நான் இயக்குனர் அப்படின்னு இன்னைக்கு தகுதியாக கைத்தட்டினதுக்கு நன்றி. அது கூட இருந்த என் மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்பொழுது என் ஒருத்தர் அவனை அறிமுகப்படுத்தி கிட்ட வச்சிடறேன், ப்ளீஸ் கொஞ்சம் அப்படி ஃபோட்டோ எடுத்துருவோம். என்ன